நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 கட்டங்களாக இந்த தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அதில் 18ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல், அதை ஒட்டி 18 சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பிரச்சாரத்தை மிக பெரிய அளவில், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 12,500க்கு மேற்பட்ட கிராம ஊராட்சி சபை கூட்டத்தின் மூலமாக அந்த பிரச்சாரங்களை ஏற்கனவே தொடங்கி எழுச்சியோடு வெற்றியோடு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. எப்படி 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த கூட்டணியின் சார்பில் 40-க்கு 40 புதுவை உள்ளிட்ட அந்த வெற்றியை பெற்றோமோ அதே போன்ற வெற்றியை இந்த தேர்தலில் நிச்சயமாக திமுக கழகத்தின் சார்பில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியின் சார்பில் 40-க்கு 40 என்ற இடங்களை உறுதியாக வெற்றி பெறவிருக்கிறோம். நியாயமாக பார்த்தால் தமிழகத்தில் 21 தொகுதிகளில் இடைத்தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு நிலை. ஆனால் 3 தொகுதிகளை தவிர்த்து 18 தொகுதிகளில் மட்டும் தேர்தலை நடத்தப்போகிறோம் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது. ஒட்டப்பிடாரம், அரவாக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் இந்த தொகுதிகளில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை இங்கிருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனும் சொல்லியிருக்கிறது. வழக்கை காரணமாக சொல்லியிருக்கிறார்கள். வழக்கு நடந்தால் தேர்தல் நடத்தக்கூடாது என்பது மரபல்ல. ஏனென்றால் நான் கேட்க விரும்புவது, ஸ்டே கொடுக்கல, தடை உத்தரவு போடலை. ஆக இந்த நிலையில் அந்த 3 தொகுதிகளுக்கு தேர்தலை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதைத்தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக 15 மாதங்களாக இந்த 18 தொகுதிகளில் தேர்தலை நடத்தாமல் சதி செஞ்சு வந்திருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா இடையில் திருவாரூர் தொகுதியில் தேர்தல்னு அறிவித்தாங்க. இதெல்லாம் எந்த விதிமுறையில் இப்படி அறிவித்தாங்கங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடாது. அதனால் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் கமிஷனத்தில், தலைமை தேர்தல் கமிஷனத்தில் நேரம் கேட்டிருக்கிறாங்க. இன்றோ அல்லது நாளையோ தேதி நேரம் ஒதுக்கி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவா அவர்களும் டிகே சுலங்கன் அவர்களும் சென்று எங்களுடைய கோரிக்கையை மனுவாக வழங்க இருக்கிறார்கள். ஆக அவர்கள் மூலமாக நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை, தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தையும் நாங்கள் நாடுவதற்கு முடிவு செஞ்சிருக்கோம். ஓரளவுக்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தவிர்த்து பாக்கி எல்லா கட்சிகளுடையும் எந்தெந்த தொகுதியில் என்று நாங்கள் ஏற்கனவே பேசி ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டிருக்கிறோம். இருந்தாலும் மரபுப்படி எல்லா கட்சிகளுடைய கூட்டணியினுடைய எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த தொகுதியை முழுமையாக அடைந்து பிறகு அதற்கு பிறகு முழுமையாக வெளியிடப்படும். இன்று இரவோ அல்லது நாளையோ அது முழுமையாக வெளியிடப்படும். தேர்தல் அறிக்கை ஒரு 2-3 நாட்களுக்குள்ள அது வெளியிடும். போட்டியிடக்கூடிய வாரணாசியில் வந்து மே மாதம் கடைசி பேச 7வது கட்ட தேர்தலாக இருக்கு. அதில் எப்படி பார்க்குறீங்க? 23ஆம் தேதி கவுண்டிங், அதுக்கு முன்னாடி 4 நாளுக்கு முன்னாடி அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? தமிழகத்துக்கான டேட்ஸில் உங்களுக்கு ஏற்றுக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? நீங்களே சந்தேகத்தோடு தான் கேட்குறீங்க. அந்த சந்தேகம் எங்களுக்கு இருக்கு.
தேர்தல் கமிஷனை இந்த தேதியெலாம் அறிவிக்கும் போது வெயில், அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய, கல்லூரி நடக்கக்கூடிய பரீட்சைகள், அதுக்கப்புறம் திருவிழாக்கள், இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த தேதியை நிர்ணயித்து அறிவிக்கணும்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மதுரையில் நடக்கக்கூடிய இந்த கள்ள விழாவை பற்றி ஏன் நினைக்கவில்லை என்பது தான் எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. எனவே இது குறித்தும் தேர்தல் கமிஷன் பரிசீலிக்க வேண்டும். இது சம்பந்தமாக கூட சில நேரம் வழக்கு நீதிமன்றத்துக்கு வழக்கு போட்டிருக்கிறதா எங்கள் செய்தி வந்திருக்கு. சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேறு எதிராக சொல்ல வேண்டும். எனவே அதை நான் சொல்ல விரும்புகிறேன்.